ஒரு முக்கியமான ஒரு போர் சரித்திரத்தில் முக்கியத்துவம் பெற்ற ஒரு காட்சியை இன்றைய பதிவில் நம்ம பார்ப்போம். காட்சி நிகழிடம் இத்தாலி, முசோலினியோட பீரியட். முசோலினி எவ்வளவு பெரிய சர்வாதிகாரி அப்படின்னு நம்ம எல்லாரும் தெரியும். முசோலினியை பார்த்து தான் ஹிட்லரே இன்ஸ்பிரேஷன் வந்தார். முசோலினி தான் ஹிட்லர் ஃபாலோ பண்ணார். பல விஷயங்களையும் முசோலினி தான் ஹிட்லருக்கு இன்ஸ்பிரேஷன் இருந்திருக்கார். அப்படி முசோலினியுடைய சர்வாதிகாரம் குடிகட்டி பறந்துச்சு. ஒட்டுமொத்த இத்தாலியையும் தன்னுடைய விரல் நுனியில் வச்சிருந்தாரு முசோலினி. சாதாரணமாக முசோலினி தன்னுடைய வாழ்க்கைய ஒரு ஆசிரியர் ஆரம்பித்தார். ஆசிரியர் பணி அவருக்கு ஒத்து வரல. அப்புறம் பத்திரிகை நடத்தி பார்த்தாரு. பத்திரிகையில் எக்கச்சக்கமான அப்ஜெக்ஷன் வந்துச்சு. எழுத்தாளராக நிறைய எதிர்ப்புல சந்திச்சார். அப்புறம் யோசிச்சு பார்த்தாரு, பெசாம அரசியலுக்கு வந்துட்டார். அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னால் இராணுவத்தில் சேர்ந்தார். இராணுவத்தில் சில பிரச்சனைகளை சந்திச்சு இராணுவத்தின் மூலமாகவே அரசியலுக்குள்ளே வந்துட்டார். அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட நேரத்தில் அவருக்கு அப்சல்யூட் மெஜாரிட்டி இல்லை. அதனால அவருடைய ஸ்திரத்தன்மை போயிடும்னு ஒரு பயம் வந்துச்சு. நாளைக்கு யாராவது நம்மளை தூக்கிடுவாங்களோ அப்படின்னு. அதனால என்ன பண்ணார், அரசரை கைக்குள்ளே போட்டுட்டு ஒட்டுமொத்த நாட்டையும் தான் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விதத்தில் ஒரு கவுன்சில் ஆரம்பித்தார். அந்த கவுன்சிலுடைய பேர் ஃபாசிஸ்ட் கிராண்ட் கவுன்சில், ஃபாசிஸ்ட் கிராண்ட் கவுன்சில் அப்படிங்கிற கவுன்சில். அந்த கவுன்சிலுக்கு இவர் தான் தலைவர். ஆப்வியஸ்லி இவர் தான் நாட்டுடைய பிரதமராக இருக்காரு. அதனால என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த கவுன்சில் பிரதமருடைய அதிகாரங்களில் தலையிடும் அப்படின்னு ஒரு ஷரத்தை சேர்த்தார். அந்த கவுன்சிலோட தலைவர் இவர் தான், பிரதமர் இவர் தான். அதனால இவர் இவரை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஒரு காமெடி தெரியுது அந்த ஷரத்தில். எல்லாருமே சிரித்த ஒரு காட்சி அது. ஆனால் அப்படி ஒரு பெரிய காமெடி இல்லை. ஏன்னா பின்னால் முசோலினிக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை கொண்டு வந்தது அந்த பர்டிகுலர் பாயிண்ட் தான். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து தொடர்ந்து உலகப்போரில் இறங்கினார். நிறைய வெற்றிகளை பெற்றார். நிறைய மக்கள் அதில் கலந்துக்கிட்டு நிறைய இறந்து போனாங்க. சில பேர்லாம் என்னாச்சுன்னு தெரியல. ஹிட்லரை நிறைய விஷயத்தில் சப்போர்ட் பண்ணதுனால இத்தாலியில் மிகப்பெரிய கேள்விக்குறிக்கு ஆனார். அப்போ ஒட்டுமொத்த இத்தாலியுமே முசோலினி நோக்கி திரும்பிச்சு. ஒட்டுமொத்த இத்தாலி முசோலினி நோக்கி திரும்பினாலும் இந்த ஃபாசிஸ்ட் கிராண்ட் கவுன்சில் ரொம்ப நம்பிட்டு இருந்தார். எந்த அடிப்படையினா, இந்த ஃபாசிஸ்ட் கிராண்ட் கவுன்சில் இருக்கக்கூடிய 27 உறுப்பினர்கள், 27 உறுப்பினர் இவர் ஆரம்பிச்சு, இவர் நம்பர் ஒன், மிச்சம் 26 பேர், 27 பேரும் இவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இவருடைய நெருங்கிய நண்பர்கள், இவருடைய நெருங்கிய உறவினர்கள், இவருடைய விசிறிகள், இவர் மேலே அபிமானம் வச்சிருக்கவங்களே அந்த கவுன்சில போட்டிருக்காரு. ரொம்ப சுகமாக சொல்லணும்னா முழுக்க முழுக்க அந்த கவுன்சில் இவருடைய கவுன்சில். அவங்க யாருமே அதை இவரை எதிர்த்து வரமாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கை. ஹிட்லர் நம்பாமல் கேட்டார், முசோலினி நம்பி கேட்டார். எப்படின்னா, 1943 வருஷம் ஜூலை இதே மாதம்தான், 24வது நாள் ஃபாசிஸ்ட் கிராண்ட் கவுன்சில் அவர் மேலே ஒரு தீர்மானம் கொண்டு வர்றாங்க, அதனால் கூட்டத்துக்கு வாங்க அப்படின்னு கவுன்சிலருந்து இவருக்கு ஒரு அறிக்கை போகுது. இந்த அறிக்கையை பார்த்து அவருக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஆனால் எதிர்பார்த்தா தான், ஒட்டு மொத்தமாக எல்லாரும் தனக்கு எதிராக போயிடுவாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் அது கவுன்சில்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலை. சரின்னு கவுன்சிலில் போய் அட்டன் பண்ணலான்ட்டு நேராக போகிறார். நேராக போய் கவுன்சில் அட்டன் பண்ணுறார். அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, டினோ கிராண்டிங்கிற மினிஸ்டர். இந்த டினோ கிராண்டிங்கிற மினிஸ்டர் மிகவும் நல்ல அமைச்சர். அதே சமயத்தில் ரொம்ப அவர் ஒருத்தர் தான் முசோலினியை எதிர்க்கிறவர், எதிர்த்து பேசுகிறவர். அப்படி எதிர்த்து பேசி நிறைய பேருக்கு திட்டு வாங்கியிருக்காரு. இருந்தாலும் திறமையான அமைச்சருங்கிற அடிப்படையில் நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கு டினோ கிராண்டியோடைய பங்கு அதிகங்கிறதுனால அவரை அமைச்சராக தொடர்ந்து வச்சிருக்காரு முசோலினி. அப்போ அவர் தான் முத முதல்ல தன்னுடைய தீர்மானத்தை ஆரம்பிக்கிறது. தீர்மானத்தோட முதல் வரி என்ன அப்படின்னா, சான்சலர் பதவியில் இருந்து முசோலினி பதவி விலக வேண்டும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். முசோலினியால் நம்பவே முடியல. என்னடா இது, இத்தாலியில்
நம்ம பதவி வரலன்னு சொல்லி நம்ம ஆரம்பிச்ச கவுன்சிலே ஒரு தீர்மானத்தை கொண்டுறாங்க அப்படின்னு ஒரு வேடிக்கையாக இருக்கு. ஆனால் மிகவும் நிதானமாக பொறுமையோடு மௌனமாக எல்லாரும் பேசணும் கேட்டுட்டு இருக்காரு முசோலினி. தலை கூட நிமரல, எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காரு, தலை குனிஞ்சபடி எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காரு. இது வந்து எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு, என்ன முசோலினி இவ்வளவு நிதானமாக இருக்காரு அப்படின்னு. அப்போ திடீர்னு ஒரு குறிப்பிட்ட குரல் அந்த கவுன்சிலில் எழுந்தோடனே தலை நிமிர்ந்து பார்க்குறாரு. அந்த பார்வையில் ஒரு அதிர்ச்சி இருக்கு, ஏன்னா அந்த குரலுக்கு உரியவர் சியானோ. சியானோ யாருன்னா வெளிநாட்டுத்துறை மந்திரி, இத்தாலியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான சியானோ, முசோலினியுடைய சொந்த மருமகன், அதாவது அவருடைய மகள் ஈடாவுடைய கணவன். இவர் தன்னை வந்து தன்னுடைய வாரிசா சியானோ நினைச்சிட்டு இருந்தார். இதுவரை சியானோ எந்த ஒரு கூட்டத்திலையும் எந்த ஒரு கட்டத்திலையும் இவர் எடுத்து பேசல. அப்படிப்பட்ட சியானோ அன்னைக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, இத்தாலியினுடைய கௌரவம் முசோலினியால் சீர்குலைந்து விட்டது, அதனால் அவர் உடனடியாக அவர் பதவி விலகணும் அப்படின்னு ஆக்ரோஷமாக சொல்கிறார். இந்த அதிர்ச்சிருந்து மீள முடியல முசோலினியில். ஆனால் முசோலினி ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அந்த விளக்கம் இது 2 மணி நேர உரை. அந்த உரை முழுக்க முழுக்க ஹிட்லரை சப்போர்ட் பண்ணுது. இவர் மேலே இருக்க குற்றச்சாட்டுக்கான ஒரு அடிப்படையே என்னன்னா, இவர் ஹிட்லரை கண்மூடித்தனமாக ஆதரிக்கிறாரு தான். ஆனால் தன்னுடைய மறுப்புரையில் முசோலினி ஹிட்லரை திருப்பி சப்போர்ட் பண்ணுறாரு. மீட்டிங் முடிஞ்சிருச்சு. என்னதான் தன்னுடைய கவுன்சிலில் தனக்கு எதிராக தீர்மானம் போட்டாலும், இந்த கவுன்சிலுடைய தீர்மானத்தை அப்ரூவ் பண்ண வேண்டிய யார் அப்படின்னா அரசர். அந்த அரசர் யார் அப்படின்னா மன்னர் 3rd விக்டர் இமானுவேல். மன்னர் 3rd விக்டர் இமானுவேல் தன்னை எந்த நேரத்தில் கைவிட மாட்டார்னு முசோலினிக்கு ஒரு நம்பிக்கை. ஏன்னா இந்த நடவடிக்கையெல்லாம் இமானுவேலுடைய அனுமதியின் பேரில் தான் முசோலினி பண்ணியிருக்காரு. அதனால் நேரம் அடுத்த நாள் காலையில் மன்னரை பார்த்து போகணும் அப்படின்னு நினச்சிட்டு தூக்கம் இல்லாமல் அந்த இரவை கழிக்கிறாரு. காலையில் மன்னரை பார்க்கணும்னு இவர் வந்து அந்த சீருடை இணைந்து கிளம்புறதுக்கு முன்னாலே மன்னர்கிட்ட கால் வந்துடுது, மன்னர் உங்களை கூப்பிடுறாரு. இவர் போய் மன்னரை பார்த்தோன்னு என்னென்ன பேசணும் அப்படின்லாம் ரொம்ப டிசைன் பண்ணி பிளான் பண்ணிட்டு போகிறாரு. போனால் மன்னர் முசோலினிக்கு உட்கார சீட் கூட கொடுக்கல. வந்தோடனே எல்லாரும் மக்கள் உங்களை எதிர்த்து தெரிவிக்கிறாங்க, இந்த கவுன்சிலுடைய தீர்மானம் மக்களுடைய தீர்மானம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவர் அரசர் கோபமாக பேசுறாரு. அப்போ உடனே முசோலினி ரொம்ப வேகமாக, அப்போ நான் ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு ஒரு வீம்பா சொல்கிறார் அரசர். அப்படின் நான் அந்த ராஜினாமா நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு முடிச்சு வச்சுட்டார். அதுவும் முசோலினோட கதை அங்கே முடிஞ்சிருச்சு. முசோலினி வெளியில் வர்றாரு. வந்து ஒரு இராணுவ அதிகாரி வந்து உங்களை பாதுகாப்பாக கூட்டு போக சொல்லி அரசர் உத்தரவு அப்படின்னு இவரை ஒரு ஜீப்பில் ஏற்றி கூட்டு போகிறார். உலகம் பூரா அதிர்ச்சி, இத்தாலி வந்து அதிர்ச்சியோட உச்சகட்டத்துக்கு போயிருச்சு. இதுல ஹிட்லருக்கு நிச்சயமா அது ஒரு அதிர்ச்சி தான். ஆனா ஹிட்லர் வந்து முசோலினி அப்படி கைவிட தயாரா இல்ல, அதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவரை மீட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ ஸ்கார்சனி அப்படிங்கிற ஒரு இராணுவ அதிகாரி மூலமா இவரை வந்து மீட்டு கொண்டு வந்துடுறாரு. உலகம் இதையும் ஆச்சரியமா பார்த்துச்சு. இவ்வளவு பெரிய ஒரு நாட்டில் இவ்வளவு பாதுகாப்பா கிட்டத்தட்ட 2 மாசம் ஹவுஸ் அரெஸ்ட்ல இருந்த முசோலினிய இன்னொரு நாட்டில் வந்து கூட்டிட்டு போய் காப்பாத்திட்டாங்களே அப்படின்னு ஹிட்லர் மேலான ஒரு இமேஜ் பூஸ்டான ஒரு சூழ்நிலை இருந்த சூழ்நிலை. இப்ப ஹிட்லரோட முசோலினி வந்துட்டார். அப்போ முசோலினியை வந்து ஹிட்லரை பார்த்தோன்னே நன்றி தெரிவிக்கிறார் உங்களை நடவடிக்கைக்கு. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து அரசியலேருந்து விலகலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறார் ஹிட்லரை பார்த்து ஒரு விரக்தியில். ஹிட்லருக்கு ஒரே சிரிப்பு, நீங்கள் அரசியலேருந்து விலகிறதுக்கு அவங்களை இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் கூட்டு வந்தேன் அப்படின்னு அவரை திருப்பி ஒரு புதுசாக கட்சி ஆரம்பி சொல்லி இத்தாலியினுடைய ஆக்கிரமிக்கப்பட்ட ஜெர்மனால் ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்துக்கு இவரை திருப்பி சான்சல் ஆக்குறாரு. ஆக்கி யார் யாரெல்லாம் முசோலினி எதிர்த்தாங்களோ, முசோலினி எதிர்த்தவங்க எல்லாம் ஹிட்லரை காரணம் சொல்லி தான் எதிர்த்தாங்க. அதனால யார் யாரெல்லாம் முசோலினி எதிர்த்தாங்களோ அவங்களுக்கு பூரா மரண தண்டனை கொடுத்தாரு. அப்போ முசோலினிக்கு ஒரே ஷாக்கு. அதில் வந்து சியானோவும் இருக்காரு, அவருக்கு மட்டுமாவது நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு போய் ஹிட்லரை கேட்குறாரு. ஏன் அப்படின்னு கேட்குறாரு. அந்த சியானோ என்னுடைய மருமகன், என் மகளை நான் வந்து சியானோ கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறாரு. உள்ளுக்குள்ளே ஹிட்லர் சிரிச்சிட்டு, இங்கே பாருங்க சர்வாதிகாரியெல்லாம் வந்து பாசத்துக்கு கட்டுப்படக்கூடாது, இது யுத்தகலம்,
யுத்தகலத்தில் மன்னிப்பு கேட்டாமல் இல்லை அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டார். அது மட்டும் இல்லை, முசலினோட மனைவி மகள்லாம் போய் கேட்குறாங்க ஹிட்லர்கிட்ட, அவர் தலையாசிக்கவே இல்லை, அவரும் போயிட்டார். நேர சியானாவை பிடிச்சி மறந்து நிறைவேற்றினாங்க, அவர் இத்தாலி வாழ்கன்னு சொல்லிட்டு இறந்து போயிட்டார். பின்னால் அந்த வருத்தத்தில் இருந்த முசலினி அவரும் இந்த புரட்சியாளர்களால் இறந்து மனைவியோட தலையில் கட்டி தொங்க விடப்பட்டார். இது வந்து ஒரு சர்வாதிகாரியினுடைய முடிவினுடைய ஒரு சுவாரஸ்யமான ஒரு கட்டம். நன்றி, வணக்கம்.